Hello, friends. வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங் இன்றைக்கி சூப்பரான அதே சமயத்தில் குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஸ்பைஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எக் பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு செஞ்சு முடிக்கவும் ரொம்ப அதிக நேரமெல்லாம் எடுக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு அடுப்பில் கொதிக்க விட்டுலாம் அது கூட ஆயில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எதுக்காக என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறது இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க இப்போ நான் இன்னைக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவு பாஸ்தா எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க பாருங்க பாஸ்தா ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி நம்ம வைக்கணும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஐந்துலேருந்து ஏழு நிமிஷம் ஆனால் போதுங்க ரொம்ப அதிக நேரம் வேக விடக்கூடாது நூறு சதவீதம் வேகணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஒரு எண்பது சதவீதம் வெந்ததுனாவே போதும் இப்போது ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலத்தில் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க நான் இந்த மாதிரி அறிக்கையில் தான் அரிசி அப்படியே தண்ணி வடித்து விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் போடுறேன் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிறதுனால தனியாக செப்ரேட்டாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு என்ன தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னைக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தேவைப்பட்டால் அந்த வாசம் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எக்ஸ் சேர்த்துருந்ததுனால நான் சோம்பு சேர்த்துருக்குறேன் கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நீள நிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எக் சேர்த்து சோம்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதான் சேர்த்துருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேங்க அதை சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு நாலஞ்சு புள்ளி இன்ச்சு இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு இருக்குங்க அதை நல்லா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் மூணு மூணு தக்காளி பழம் வந்து மீடியம் சைஸில் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ பார்த்து சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதோட கரம் மசாலா நல்ல வாசனையை கொடுக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துலாம் அல்லது சிக்கன் மசாலா இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இது பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டை வந்து நம்ம ஒரு மூணு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு அந்த முட்டைக்கு தேவையான அளவு முட்டையிலேயே உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும்போது சேர்த்ததுனால முட்டையில் உப்பு சேர்த்துட்டு கலந்து உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க நல்லா முறு முருண் நல்லா வருபட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சம் கொழ தாங்க இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பாஸ்தாவோட இந்த மிக்ஸிங் சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆனால் போது முட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற இல்லைங்களா பாயில் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கக்கூடிய பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாததுனால நான் அப்படியே எல்லா பாஸ்தாவையும் அப்படியே சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத பொழு பொழுன்னு இருக்குது நீங்கள் ரொம்ப அதிகமாக வேக விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கூலாட்ட ஒரு மாதிரி மிக்சிங்கே சரியாக வராதுங்க இப்போது கஸ் கஸ்தூரி மேஸ்த்தி வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ஆனால் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லி இலைகளை கூட தூவிக்கலாம் கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உப்பு எனக்கு சரியாக இருக்கிறதுனால நான் இதோடு விட்டுட்டேங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்